हाई फ्रेंड्स इनकी नम्बर पाक वीडियो अब इंस्टेंटा उ स्किन वो ब्राइटा काटे और रे शेड मूँ शेड वो ना लाइटन पड़ी काटे और कुटी फेशियल पाकपो ओकेवा बेनिफिट्स अब फर्स्ट थिंग वो फंक्शन पड़े टाइम यूस पाला ओकेवा स्किन वो रोम डल अर्जेंटा स्किन ब्राइट आगो अब अंदर टाइम नहीं फेशियल पाला ओके नम्बर वो वीटल रेमडीस यूस पड़ो अभी पेसा नमुक एव इंस्टा नहीं पाला ओकेवा सेकंड बेनिफिट अब वीकली ट्वाइस पड़ी अब फ्रीय टाइम पड़े உங்களோட ஸ்கின் வந்து எப்பவுமே பிரைட்டா ஈவன் டோன்டா இருக்கும் ஓகேவா சோ நீங்க வெளிய போயிட்டு வரீங்க சன்ஸ்கிரீன் கூட யூஸ் பண்ணல அப்படினாலும் உங்க சன் டேமேஜ் ஆகுது அப்படினா அப்பப்ப நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் வீக்லி ட்வைஸ் பண்றனால ஓகேவா சோ எப்பவுமே வந்து உங்க ஸ்கின் வந்து ஒரே கலரா இருக்கும் ஸ்கின் வந்து திருப்பி டல் ஆகுது டார்க் ஆகுது அந்த மாதிரி இல்லாம ஸ்கின் எப்பவுமே பிரைட்டா வெச்சுக்கிறது யூஸ் ஆகும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபேஷியல் எப்படி பண்றது அப்படினு பார்த்துட்டு வந்தறலாம் फर्स्ट स्टेप क्लेंसिंग ओकेवा क्लेंसिंग वो ना नार्मला वो पाल यूस पड़वा बट पाल वो सैरा कुछ स्किन अगे आईलिया यूस पड़ा पिंपल वर मे फील ना पड़ी तयिया तय वो वड़को वड़कटीना अंत वो सोते मट यूस पड़ा अंड वो लेमन लेमन वो अब यूस पड़ा अब वो पुलिजी एोले मटको ओकेवा लेमन जूसोड़े यूस पड़कूड़ा ना डिपनी इपे रो कंपा लेमन लिया वो जूस इलामी पाको फुला पुलिजी तोल यूस पड़े मना சோ இந்த தயிர் தண்ணி இருக்குலையா இதுக்கு பதிலா நீங்க வந்து பாலு யூஸ் பண்ணலாம் பட் பால் வந்து எனக்கு சேராது ஓகேவா சோ எனக்கு வந்து அது யூஸ் பண்ண பிம்பிள் வர மாதிரி ஃபீல் ஆகும் அதுக்காக நான் இது யூஸ் பண்றேன் அண்ட் இத வந்து கண்ணு கிட்ட அப்ளை பண்ணாதீங்க சோ இப்போ நான் இது வாஷ் பண்ணிட்டு வந்தறேன் ஸ்டெப் 2 ஸ்க்ரப்பிங் ஸோ ஸ்க்ரப்பிங்க்கு வந்து அரிசி மாவு நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் எனக்கு வந்து அரிசி மாவு வந்து ஸ்க்ரப்பிங்க்கு செட் ஆயிடுச்சு ஸோ நான் அதனால் அரிசி மாவு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அண்ட் அது கூட வந்து டொமேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க டொமேட்டோ ஜூஸ் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ளீச் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணும் ஸோ அதனால் இதுக்கு ஒரு டொமேட்டோ ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியோ வேறு எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அரைச்சி டொமேட்டோ பல்ப் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சிக்காக தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ ஸ்க்ரப் பண்ணுறப்ப நம்ம ஸ்கின் அவ்வளோவா ஹர்ட் ஆகாது ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஸ்க்ரப்பிங்க்கு இதில் அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து சுகர் கூட ஆட் பண்ணலாம் பட் எனக்கு வந்து ஃபேஸில் அரிசி மாவு அப்ளை பண்ணால் பிடிக்கும் ஸோ அதனால் நான் ரைஸ் பார் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஸ்க்ரப் பண்ணுங்கள் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்க்ரப் பண்ணுறப்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா இது கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் டொமேட்டோ ஜூஸோ இல்லை தண்ணியோ சேர்த்துக்கலாம் ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கிறப்போ கூட நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும் ஸோ ஸ்க்ரப் பண்ணிட்டு வந்தோடனே வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அதெல்லாமே வந்து நல்லா ரிமூவ் ஆயிரும் ஸ்டெப் 3 ஃபேஸ் பேக் ஃபேஸ் பேக் பண்ண வந்து நான் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன் உருளைக்கிழங்கு வந்து நமக்கு பாதி உருளைக்கிழங்கு போதும் நமக்கு ஒரு ஆளுக்கு அப்படின்னா பாதி உருளைக்கிழங்கு போதும் இதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் அரைச்சி கூட இதை ஜூஸ் யூஸ் பண்ணலாம் பட் துருவி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் இந்த மாதிரி துருவிட்டு புழிஞ்சிங்க அப்படின்னா இந்த ஜூஸ் வரும் கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரும் நீங்கள் ஆஃப் உருளைக்கிழங்கு துருவி எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த ஜூஸ் மட்டும் தான் நம்ம ஃபேஸ் பேக் யூஸ் பண்ண போகிறோம் அது கூட நான் டொமேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டொமேட்டோ வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் டொமேட்டோ அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பல்ப்பை வந்து நீங்கள் ஸ்க்ரப்புக்கு பேக் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது கூட லெமன் வந்து கரெக்டாக ஒரு 3 ட்ராப் தான் யூஸ் பண்ணுறேன் ஓகேவா அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க இது கூட கோதுமை மாவு இருக்கு இல்லையா கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து கோதுமை மாவு தான் ஆட் பண்ணணும் வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை அரிசி மாவு வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க இந்த பேக்குக்கு வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணுறது தான் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அது கூட தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தயிர் வந்து கட் பண்ணிடலாம் பட் ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா தயிர் வந்து கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பேக் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ப்ரஷ்ல தான் அப்ளை பண்ணுமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரஷ்ல தான் அப்ளை பண்ணணும்லாம் இல்லை கையிலையும் அப்ளை பண்ணலாம்
பட் இது கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ எங்கெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இனி ஒரு கோட் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் கண்ணுக்கிட்ட யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம இதில் டொமேட்டோ லெமன் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ கண்ணுக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இதை வந்து கரெக்டாக ஒரு 10 to 15 minutes வந்து நல்லா காய விட்டுருங்க. காய விட்டுட்டு அதை நல்லா ரப் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ இது ஒரு 10 minutes காயட்டும். ஸோ இப்போ இது வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இது இப்படியே வாஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து வாஷ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி தொட்டு இப்படி ரப் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் ட்ரையாக இருக்கோ அங்கெல்லாம் லைட்டாக தண்ணி தொட்டு ரப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரப் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா அது க்ளீனாக வந்துடும், இல்லைனா அங்கங்கே காஞ்சி ஒட்டிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ எப்படி ஃபேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் வந்து நல்ல க்ளோ இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் ஸ்க்ரப் இருக்குல்ல, அதை வந்து இன்னும் நீங்கள் ஒரு 5 minutes எக்ஸ்ட்ராவே பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறப்போ ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் இந்த பேக் போட்டோடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசரோ ஏதாவது ஒரு டோனரோ அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடலாம் ஓகேவா. அண்ட் இந்த ஃபேஷியல் வந்து கண்டிப்பாக நைட் தான் பண்ணணும் ஓகேவா. ஸோ காலையில் டைம் பண்ணிவிட்டு திருப்பி டேரெக்டாக சன்னில் போனீங்க அப்படின்னா இன்னும் ஃபேஸ் நல்லா டேமேஜ் ஆயிரும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு ஃபேஸ் சன்னில், அதுக்கப்புறமா எவ்வளோ ஒரு பிரைட்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபேஷியல் வந்து 3 step 4 step பண்ணுறோம் இல்லையா, அதனால் நீங்கள் இதை ரெகுலராக பண்ணுங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அண்ட் இதில் வந்து நம்ம அதிகமாக நிறைய ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப ஸ்கின் டேமேஜ் ஆகும் சான்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ என்ன கேட்டால் நீங்கள் வந்து இது ஃப்ரீயாக இருக்க டைம் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஃபங்க்ஷன் டைம் மட்டும் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. அப்படி இல்லை என்னால் ரெகுலராக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வீக்லி ட்வைஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா. வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இல்லை டெய்லி யூஸ் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா அந்த ஸ்க்ரப் கிளென்சிங்கை கட் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த பேக் மட்டும் யூஸ் பண்ணிக்கோ. ஸோ அந்த பேக் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஆலோவேரா ஜெல்லோ இல்லை ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசரோ அப்ளை பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நம்ம இந்த பேக்கில் யூஸ் பண்ணியிருக்க பொட்டேட்டோ டொமேட்டோ லெமன் எல்லாமே வந்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ண யூஸ் ஆகும். ஸோ எல்லாத்தையும் நம்ம அட்ட டைமில் பேக்கப் போடுறப்ப நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பட் அது வந்து நமக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப ஸ்கின்க்கு அவ்வளோ நல்லது கிடையாது ஓகேவா. அதனால ஒரு 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி கேப் விட்டுக்கோங்க ஓகேவா. ஸோ இன்றைக்கி யூஸ் பண்ணிவிட்டு உடனே அடுத்த நாள் யூஸ் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி பண்ணுறப்ப ஸ்கின் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த பேக் வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு நடுவில் வந்து ஒரு 4 நாள் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கிறது நல்லது ஓகேவா. ஸோ இந்த ஃபேஷியல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ புதுசாக பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் ஹோப் போட்டு ட்ரை பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.